இதற்கிடையே நம்முடன் காங்கிரஸ் எம்பி திருநாவுக்கரசர் இணைப்பில் இணைகிறார். இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி சார். இப்போ நாடாளுமன்றத்திற்குள்ளேயே இரண்டு இளைஞர்கள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இது மிகப்பெரிய பாதுகாப்பு குறைபாடாக காங்கிரசும் கருதுகிறது. உங்களுடைய பார்வை என்ன? இல்ல, இது அதிர்ச்சி அதிர்ச்சிக்குரிய விஷயம், வேதனைக்குரிய விஷயம், வெக்கப்பட வேண்டிய விஷயம். அது பாராளுமன்ற இந்தியாவினுடைய ஹார்ட் அல்லது அங்க இதயமாக இருக்கக்கூடிய பாராளுமன்ற பாராளுமன்றத்துக்குள்ள போன தடவை நடந்தது, பாராளுமன்றத்திற்கு வெளியே துப்பாக்கி சூடு நடந்தது. இந்த தடவை பாராளுமன்றத்து கட்டட வளாகத்திற்குள்ளேயே உள்ள மேல இருந்து பார்வையாளர் மாவட்டத்தில இருந்து ரெண்டு இளைஞர்கள் அங்கிருந்து கீழே குதிச்சு ரெண்டு பேரும் எப்படி கையில வந்து ரெண்டு பேரும் ஒருத்தர் கையில வந்து டார்ச் லைட் சைஸ்ல வருது, அதுல இருந்து மஞ்சள் புகை வந்துட்டு இருக்கு. ஒருத்தர் செருப்ப கழட்டியே வீச போறானான்னு பார்த்தோம், இல்ல அதுக்குள்ள இருந்து ஏதோ எடுக்கிறான் சைட்ல. ஸோ ரெண்டு பேரு அங்கிருந்து குதிச்சு வந்து எம்பிக்கள் மேஜையை தாண்டி தாண்டி அங்க இருக்கிற எம்பி பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அவன் குதிச்சு குதிச்சு வேகமா தாண்டி போறானுங்க. ஸோ அடுத்த கட்டத்துல இருக்கிறவங்க பிடிச்சி அமைக்கி அப்புறம் செக்யூரிட்டி ஆள் வந்து கூட்டி போறாங்க. ஸோ இது வந்து இவ்வளவு ஸ்கேனிங் மாடர்ன் டெக்னாலஜி இவ்வளவுலாம் தாண்டி பிசிக்கலா வந்து தடவி உள்ள விடுவாங்க, அந்த செக்யூரிட்டி வழியா தான் வரணும். இவ்வளவும் தாண்டி உள்ள வந்து எப்படி ஃபயர் மெட்டீரியல்ஸை கொண்டாந்து, ஒரு வெடிகுண்டு ஆட்டம் பாம்மா இருந்துச்சுன்னா என்ன இருக்கும்? இன்றைய பார்லிமெண்டே தூள் தூளா இருக்கும். உள்ள இருக்கிற எம்பிஸ் பொதுமக்கள் பார்வையாளர்கள் அவ்வளவும் செஞ்சிருக்குமே. அண்ட் ஈவன் அது விஷவாயுவா இருந்துச்சுன்னு வச்சுங்க, சப்போஸ் பாசிட்டிவ் கேஸ் இருந்துச்சுன்னா எல்லாருமே மயக்க மட்டும் இருந்து சாகர மாதிரி ஆயிருக்கும். இது எப்படி இது வந்து நடந்தது? இதுக்கு யாரு பின்னணி? எப்படி அவங்களால உள்ள வர முடிஞ்சது? வைக்கண்ட் ஆஃப் செக்யூரிட்டி, பெரிய செக்யூரிட்டி வந்து பேசிட்டு இருக்கோம். இது என்ன செக்யூரிட்டியில அமைப்புல கட்டியிருக்காங்க? என்ன செக்யூரிட்டி சேஃப்டி இருந்துருக்குங்கிறது பெரிய கேள்விக்குரிய விஷயம். அது அதிர்ச்சிகரமான சம்பவம் தான். இணைப்பில் இணைந்து உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. இதற்கிடையே தேங்க்யூ சார், தேங்க்யூ. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.